ஏழாம் வகுப்பு தமிழ். இயல் ஒன்று, செய்யுள் இரண்டு, ஒன்றல்ல இரண்டல்ல. இப்பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. ஒன்றல்ல இரண்டல்ல பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே பார்க்க போறோம். நுழையும் முன் மூணு விதமா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் பலம், தமிழ் மொழியின் சிறப்பு, தமிழ் மன்னர்களின் புகழ், கொடை, வல்லல்லன்னு. இந்த மூன்றை பத்தி தான் இந்த பாடலை நமக்கு பார்க்க போறோம். என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டின் பலம், தமிழ்நாட்டுல என்ன வளம் இருக்கிறது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படிங்கிற மாதிரி. நீர்வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு. நீர்வளம் எடுத்துக்கிட்டா ஆறு, குளம், குட்டை, ஏரி, வாய்க்கால், கல்லணை அப்படின்னு நீர்வளம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது கூட நிலவளம் சேர்ந்தா விவசாயம் பண்ணி பொருள் வளம் கிடைக்கும், அதாவது செல்வம் கிடைக்கும். செல்வம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அருள்வளம் கிடைக்கும். நீர்வளம், நிலவளம் ரெண்டும் செய்யும் போது பொருள் வளம் கிடைக்கும். பொருள் வளத்தோடு நமக்கு அருள் வளமும் கிடைக்கும். இப்ப தமிழ்நாட்டின் வளத்தை பத்தி பார்த்துட்டோம். இரண்டாவது, தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழ் மொழியில அப்படி என்னடா சிறப்பு இருக்கு, நிறைய இருக்குங்க. இலக்கிய வளம் இருக்கு, இலக்கண வளம் இருக்கு. இலக்கிய வளம் எடுத்தீங்கன்னா புராணங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள், சிறுகதைகள், சிற்றிலக்கியங்கள் சொல்லி சொல்லிட்டே இருக்கலாம். அடுத்து இலக்கண வளம் எடுத்துதான் தொல்காப்பியம். அகத்தியர் எழுதின நூல் நமக்கு கிடைக்கல, இருந்தாலும் நன்னூல், தந்தி அலங்காரம் அப்படின்னு பல இலக்கண நூல்கள் இருக்கு. ஏன், எழுத்து எப்படி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும், சொல்லு கிழக்கணும், பொருள் கிழக்கணும்னு எல்லாத்துக்குமே நம்ம தமிழர்கள் வந்து இலக்கணம் வகுத்திருக்காங்க. அடுத்து மூன்றாவது, தமிழ் மன்னர்களின் புகழ். அவருடைய புகழ் எப்படிப்பட்டது, கொடை எப்படி, வீரம் எப்படி, வல்லத்தன்மை எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, வல்லத்தன்மையை பத்தி பொதுவா சொல்லணும்னா ஏழு வல்லல்கள் பத்தி சொல்லுவாங்க. கடை ஏழு வல்லல்கள் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஏழு பேர் யார் யாருன்னு பாருங்க. வேகன், பாரி, காரி, ஆய், அதிகமான் நெடுமான், அஞ்சி, நல்லி, ஓரி, இந்த மாதிரி ஏழு பேர்த்த சொல்லுவாங்க. சரி, வல்லத்தன்மை பத்தி சொல்லணும் அப்படின்னா வல்லல்கள் இருக்கிறதுனாலதான் மாதம் மும்மாறி மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்லவங்க ஊர்ல நாலு பேர் இருந்தாங்க என்ன சொல்லுவோம், சின்னம்மா இவங்கெல்லாம் இருக்கிறனாலதான் ஊர்ல நாலு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம அம்மாக்கள் யாரும் பக்கத்துல யாருக்காவது ஏதாவது எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி இப்ப வாரி வாரி வளர்ந்துறேன், ஏன்னா கர்ண பரம்பரையா, வள்ளல் பரம்பரையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இதே நம்மளுடைய இளைய சகோதரி யாராவது எழுதுகோள் கேட்டாங்க அப்படின்னா ஏ என்னது கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும். சோ நம்மளோட எழுதுகோள்லயே நம்ம யாருக்கும் எதையும் நம்ம தரதில்லை. அதனால இந்த மாதிரி வள்ளல்களை நம்ம பத்தி தான் நம்ம இந்த பாடநூல்ல பார்க்க போறோம். ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாங்க. உடுமலை நாராயணகவி இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு புகழப்படுவாங்க. அது என்னங்க பகுத்தறிவு அப்படின்னு கேட்குறீங்களா, பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது உண்மையா, பொய்யா, நல்லதா, கெட்டதா, இவங்க சொல்ல வர்றது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை வந்து பிரித்து அறியக்கூடிய அந்த அறிவு, அப்படிப்பட்ட பாடல்கள் இவர் நிறையா பாடியிருக்கிறனால இவரை பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லி புகழப்படுறாங்க. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவருங்க. தனது பாடல் மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர்னு கூட சொல்லலாம். இவருடைய பிறப்பு ஏதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1899 செப்டம்பர் 25 இவர் பிறந்தாருங்க. இவருடைய இறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1981 May 23 இவருடைய காலமாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது 82 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காருங்க. அடுத்ததுங்க, 1933 திரைப்பட பாடலுக்காக தனது பெயரை நாராயணகவி அப்படின்னு சொல்லி மாத்திட்டாருங்க. திரைப்பட பாடல்கள் 10,000+ பாடல்களை பாடியிருக்காருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆன்மீக மாதிரி பாடல்கள் தான் எழுதிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் பாரதியார் மீது கொஞ்சம் நட்பு கொண்டதன் காரணமாக இந்த பகுத்தறிவு பாடல்களை எழுத ஆரம்பிச்சாருங்க. உடுமலை நாராயணகவி அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இவருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி விருது வழங்கி சிறப்பித்திருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர நம்ம இந்திய அஞ்சல் துறை போற்றும் விதமாக 2008 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. பாடலுக்கு போலாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டினுடைய புகழ் ஒன்று இரண்டல்லங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி அவற்றை வேறு எவற்றோடும் இணைத்து சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பெருமை ஒன்றோ ரெண்டோ இல்லைங்க, பலவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய புகழையும் பெருமையும் வேறு எதனோடும் இணைத்து சொல்ல முடியாது. ஒப்புமை அப்படின்னா இணைத்து, இணைத்து சொல்ல முடியாத அற்புதம் வாய்ந்தது. அதாவது அற்புதம்னா என்னதுங்க, விந்தை, விந்தையானது நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறதுக்குங்க. அடுத்த வரிக்கு போகலாங்க.
தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை வளம்னு சொல்லியிருக்காரு. தென்றல் தரும், நம்ம தென்றல் என்ன தருங்க, நம்ம தமிழ்நாட்டில் வீசக்கூடிய தென்றலில் என்ன தரும் அப்படின்னா தேன் மனம் வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து செங்கனியும், செம்மையான கனிகள், சுவை மிகுந்த கனிகள், முப்பழம்னு சொல்லக்கூடிய மாப்பழ, வாழை, இந்த பழங்கள் மட்டுமல்லாமல் கொய்யாப்பழம், வேறு எல்லா பழங்களுமே நம்ம தமிழ்நாட்டில் சுவை மிகுந்ததாக காணப்படுகிறது. அடுத்து பொன் கதிரும், பொன்னால் பொன் போன்ற தானிய கதிர்கள் விளையக்கூடியது. நன்சை வளம், அதாவது தமிழ்நாட்டில் வீசக்கூடிய தென்றலில் தேன் மனம் வீசும், சுவை மிகுந்த கனிகள் இருக்குது, பொன் போன்ற தானிய கதிர்கள் எல்லாம் விளையும், அது அப்படிப்பட்ட நன்சை வளம் தான் நம்ம தமிழ்நாடு. அது என்ன நன்சை வளம், நன்சை புன்சைன்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க நிலத்தை. புன்சை அப்படின்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க, அதாவது எப்போது மழை வருகிறதோ அப்போது அந்த பயிர்களை விளைவிப்பாங்க. ஆனால் நன்சை நிலம் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க, நீர்வளம் நிறைய இருந்தால் மட்டும்தான் அந்த பயிர்கள் விளையும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நெற்பயிர்கள் இருக்குது, நெல் தானியம் விளைவிக்கிறாங்க, கரும்பு விளைவிக்கிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் என்ன பண்ணுவாங்க, நீர் அதிகமாக தேவைப்படும். அப்படிப்பட்ட நன்சை நிலவளம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை, செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, வான்புகள் கொண்ட குரலோடு அகம் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகை வென்ற திறம்பாடும் அப்படின்னு என்னங்கன்னா பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம்னு சொல்லுவாங்க. போரிடுறாங்க, ரெண்டு அரசர்கள் போர் செய்கிறாங்க, அந்த போரில் யார் வெற்றி பெறுறார்களோ அவர்களை பற்றி பாடுவது தான் பரணி இலக்கியம். யார் தோற்று போகிறார்களோ அவர்களுடைய பெயரை அந்த நூலுக்கு சூட்டுவாங்க. இப்போ உதாரணமாக பார்த்துக்குங்க, சோழர்களும் கலிங்கத்துக்காரங்களும் ரெண்டு வீரர்களும் போரிடுறாங்க, ரெண்டு அரசர்களும், அதில் கலிங்கத்துக்காரங்க தோத்துட்டாங்க. இப்போ யாரை பற்றி பாடுவாங்க, சோழர்களுடைய பெருமையும் வீரத்தை பற்றியும் அந்த நூலில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த நூலுக்கு என்ன பெயர் வைப்பாங்க தெரியுங்களா, யார் தோற்று போனானோ, எந்த அரசன் தோற்று போனானோ அவர்களுடைய பெயரை வைப்பாங்க. அப்போ கலிங்கத்து பரணி அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூலெல்லாம் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அடுத்து செலும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை, அதாவது இசைப்பாடலான பரிபாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா கலம்பகங்கள், எட்டு தொகை நூல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எட்டு தொகை பத்து பாட்டன அந்த மாதிரி எட்டு தொகை நூல்கள். வான்புகழ் கொண்ட குரலோடு, நம்ம திருக்குறளுடைய பெருமை உலகெங்கும் பரவி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த புகழ் எப்படிப்பட்டதாமா, வானளருக்கு உயர்ந்திருக்கு நம்ம திருக்குறளுடைய புகழ்னு சொல்ல வராங்க. அடுத்து அகம் புறம் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், அதாவது சங்க இலக்கிய நூல்கள் இருக்குங்க நம்ம தமிழில், அதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அகத்தை பற்றியும் புறத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே, அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய கணவன் மனைவி அவங்களுடைய பற்றியும் சொல்லியிருப்பாங்க. வெளியில் கொடை வீரம் அப்படின்னு சொல்லி அறத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இதுதான் அகம் புறம், அதை சொன்ன தமிழ்ச்சங்க இலக்கியங்கள். இப்படிப்பட்ட நூல்களும் நம்ம தமிழ் மொழியில் நிறையா இருக்குது. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல். அடுத்த வரிகள் பார்க்கலாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி. பாரியை பற்றி உங்களுக்கு தெரியும், முல்லைப்பூ செடிக்காக தன் தேரையே கொடுத்து விட்டு அவர் நடந்து சென்றாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய புகழ் எப்படிப்பட்டதாமா, வான் முகிலினும், அதாவது முகில் அப்படின்னா மேகங்க, அதாவது மேகத்துலேருந்து மழை எப்படி வருது, எல்லாத்துக்கும் நன்மையை தருது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்க தெரியாது மழைக்கு, எல்லா இடங்களுக்கும் எல்லா நிலத்திற்கும் மழையை தந்து பயிரை செழிக்க வைக்குதுங்க. அப்படிப்பட்ட வானை காட்டிலும் புகழ் படைத்தவன் யாருன்னு கேட்டால் நம்ம பாரியை சொல்லலாங்க. அடுத்து கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி,
அப்போ கவி சொல்லுக்காக ஒரு புலவனுக்காக தன் தலையை கொடுக்க துணிந்தவன் யாருன்னு கேட்டால் குமணவள்ளல். குமணவள்ளலை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. குமணவள்ளல் ஒரு அரசன், தன் நாட்டை என்ன பண்ணிட்டான், இளைய சகோதரனுக்கு கொடுத்துட்டாருங்க. இளைய சகோதரன் ஏமாற்றி தன் நாட்டை கைப்பற்றிட்டு அந்த குமணவள்ளலை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருங்க. காட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் யார் அவருடைய தலையை கொய்து வருகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதை தெரியாத பெருஞ்சித்தரனார் குமணவள்ளலை தேடி காட்டுக்கு போகிறாருங்க. காட்டுக்கு போகும்போது அந்த குமணவள்ளல் சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எந்த பொருளுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தலையை வேணால் கொய்து, அதாவது என் தலையை வேணால் வெட்டி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா என்னுடைய சகோதரன் என் தலைக்காக 1000 பொற்காசு தருவாங்க, அதை நீங்கள் வச்சுக்குங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட குமணவள்ளல் வாழ்ந்த நாடு தான் நம்ம தமிழ்நாடு. இப்படி வள்ளல்கள் வந்து ஒன்றல்ல இரண்டல்லங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில்னு சொல்லி உடுமலை நாராயணக்கவி இந்த பாடலை முடிச்சிருக்காருங்க. பாருங்க, காட்டில் இருக்கிற குமணவள்ளல் புலவருக்காக தன் தலையை வெட்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாருங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். தன் தலையவே கொடுக்க துணிந்த குமணவள்ளல் பாருங்க. பகைவரை வென்றதை பாடுவது என்ன இலக்கியம்னு கூட கேட்பாங்க. பரணி இலக்கியம். ரெண்டு பேர் போர் செய்கிறாங்க, அதில் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்களை பற்றி தான் பாடல் பாடுவாங்க. யார் தோற்று போகிறாங்களோ அவர்களுடைய பெயரை தான் அந்த நூலுக்கு பெயரிடுவாங்க. நாராயணக்கவி எழுதின ஒன்றல்ல இரண்டல்ல பாடலை திரைப்பட பாடலாக நம்பிங்கிறத தேர்ந்தெடுத்து எழுதுங்க. வணக்கம்.